அப்படின்னா நம்ம சூரியனை வச்சு தான் இப்போ ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் யோகமாக அமையும். சூரியனுக்கு நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், சூரியனுக்கு 12 நம்ம வந்து வேசி யோகம் வந்து 2, வாசி யோகம் 12. இந்த 12 சந்திரன், ராகு, கேது பகவான் தவிர மற்ற கிரகங்கள், அதேதான் மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த யோகம். சூரியனுக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி, புரியுதுங்களா, சூரியனுக்கு 12 சந்திரன், ராகு, கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இதற்கு பேர் வாசி யோகம். இந்த யோகத்தினால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நல்ல சுபயோக வாழ்க்கை, நல்ல சுபயோக வாழ்க்கை, நல்ல சுபயோக வாழ்க்கை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிரும். என்னென்ன வயசில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சுபயோகங்கள் அமையுமோ அது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சிடும். சரி, அடுத்தபடியாக பார்க்குறதையும் பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது. எந்த காலத்துலேயுமே உங்களுடைய உணவுக்கோ உடுத்துறக்கு உடையோ இல்லை நல்ல ஒரு அமைப்போ எதுக்குமே உங்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை. சூரியனுக்கு 12 சந்திரன், ராகு, கேது இவங்களை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் நல்ல சுபயோக வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, நல்ல போஜனம், நல்ல தூக்கம், இது எல்லாமே இவங்க அனுபவிச்சுட்டு வருவாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க வீட்டில் இவங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் இதெல்லாம் ஓகே. நித்திரை சுகம்னு ஒன்று இருக்கு, நித்திரை சுகம் அப்படின்னா படுத்துக்கிட்டே இருப்பாங்க, படுத்துக்கிட்டே எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க. அவங்க எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, படுத்துக்கிட்டே எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க. இந்த ஒன்றை மட்டும் அவர்கள் நிராகரித்தால் இந்த யோகத்தில் இவங்க மற்ற பலன்களை மிகவும் சிறப்பாக அவங்க செயல்படுவாங்க. அப்போ ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் தான் இந்த நித்திரை யோகம், நித்திரை சுகம். இதை அவங்க சரி பண்ணிக்கணும். சரி, இதற்கு என்ன கிரகம், என்ன மாதிரியான நீங்கள் வழிபாடுனா, முருகன் வழிபாடு மிகவும் சிறந்தது. அடுத்தது உபய சாரி யோகம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா